காதர் விஷயம் அங்க நடக்கிற போராட்டத்தை பாக்குறோம். விவசாயிகள் தரப்புல கேள்வி கேக்குறாங்க. காதர் ஹுசேன், இந்த மாதிரி விவசாய நிலங்களில் இருக்கிற பயிர்களை அழிக்கிறதுக்கு நீதிமன்றம் அனுமதி வாங்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு பி ஆர் பாண்டி. நம்ம பார்த்துருக்குறோம், அதிகாரிகள் தரப்பில் என்ன சொல்கிறாங்க, இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? அதாவது என்னன்னா, தற்பொழுது வந்து பி ஆர் பாண்டியன் தலைமையிலான விவசாயிகள் வந்து இங்கே வந்து கேள்வி கேட்குறாங்க. வயல்வெளிகளில் சாலைகள் அமைப்பதற்காக ஏதேனும் உத்தரவு இருக்கிறதா, இடத்தை கையகப்படுத்துவதற்கான சான்று இருக்கிறதா என அங்கு சாலை அமைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டுள்ள ஒரு ஒப்பந்தக்காரர் தங்களிடம் ஆணை இருப்பதாக செல்போனில் காமித்துக் கொண்டிருக்கிறார். காமித்துக் கொண்டுதான் தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தை என்பது காரசாரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர் பார்த்தீங்கன்னா, தாங்கள் இந்த நிலத்தை அனைத்தையும் அரசு எங்களிடம் சாலை அமைப்பதற்காக கொடுத்துள்ளது என காமிச்சிருக்கிறார். அவர் பி ஆர் பாண்டியன் அவர்கிட்ட கேட்போம், சார் இந்த சாலை அமைக்கக்கூடிய பணி வயல்வெளிகள் நடந்து வருது, இதுக்கு அனுமதி வாங்கியிருக்கேன்னு சொன்னாங்களா, என்ன காமிச்சாங்க, என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். சார், சாலை போடுறதுல இந்த சாலையை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான சாலை, தேவையான சாலை, அதில் எந்த மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனால் சாலைக்கு எடுக்கக்கூடிய நில உரிமையாளரிடம் உரிய ஒப்புதல் பெற்று இந்த சாலை கையகப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த நிலம் கையகப்படுத்தப்பட்டு அந்த விவசாயிகளுக்கு உரிய நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு அவர்கள் சாகுடி பணியை மேற்கொள்வதற்கு முன்னதாகவே அவர்களுக்கு தடை விதித்திருக்க வேண்டும். இல்லையேல் இன்றைக்கு 70 நாள் முதிர்ந்த பயிர், இந்த பயிரை இன்றைக்கு வாகனங்கள் கொண்டு மண்ணுட்டு இந்த பயிரை அழிப்பது அந்த விவசாயியுடைய குழந்தையை குளிதோண்டி பதிப்பதற்கு சமம் என்று போராடுகிறார். அவருடைய சட்டத்துக்கு புறம்பாக மண்ணை கொட்டி மூடுவதற்கு இவர்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? நீதிமன்றம் ஆரணி செஞ்சி பகுதியில் ஒரு டிஎஸ்பி விவசாய நிலத்தை நில உடமையாளருக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று தீர்ப்பு கூறியதை அடுத்து சாகுபடியாளர் செய்திருந்த கதிரை டிராக்டர் விட்டு ஏற்றியதால் 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக அந்த நீதிபதி அதே டிஎஸ்பியை பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டிருக்கிறார். இன்றைக்கு சாலை ஓடுவதற்கு அனுமதி உண்டு, சாலையில் இருக்கிற மரத்தை ஒப்பந்தக்காரர் வெட்ட முடியுமா? விவசாயி நிலத்தை எடுத்து சாலை ஓடுவதற்கு அனுமதி உண்டு, ஆனால் அவன் பயிரிட்டு இருக்கிற பயிரை அழிக்க முடியுமா? இது குற்றம் இல்லையா? இது கொலை குற்றம் இல்லையா? மனிதனுக்கு ஒரு நீதி, சாதாரண விவசாயிக்கு ஒரு நீதியா? நிலத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கிற என்று சொல்கிறார்கள், அதற்கான அரசாணை இங்கே கான்ட்ராக்டரிடம் இருக்கிறதா? இந்த நிலம் அரசு ஒப்படைக்கப்பட்ட அடிப்படையில் இந்த சாலைப்படி தோங்கி இருக்கிறதா? அப்படியானால் இந்த அரசாணையை போடுவதற்கு முன் இந்த சாலை, இந்த இடம் என்னவாக இருந்தது? சாகுபடி செய்யப்பட்டதா இல்லை தரிசாக இருந்ததா? இங்கே பயிர் இருந்ததா இல்லையா? கலாய்வு செய்யப்பட்டதா? யார் ஒப்புதல் அடிப்படையில் இப்படி சாலை எடுப்பது? போராட்டத்தை பார்த்தீங்கன்னா, நம்ம நேரடியாகவே பார்த்தோம், ஒப்பந்தக்காரரிடம் தொடர்ந்து கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த சாலை அமைக்கக்கூடிய பணி நடைபெற்று வந்தது. தற்பொழுது போராட்டத்தின் காரணமாக இந்த பணி நின்று கொண்டிருக்க இந்த பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ளது.